வணக்கம். மார்ச் 3 இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக சிங்கப்பூரில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி வந்து 0.6% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இது. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து 1% கிரீனில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். யூஎஸ் மார்க்கெட் கிரீனில் க்ளோஸ் ஆனதற்கு எக்கனாமிக் டைம்ஸில் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க, விரைவாக பார்க்கலாம். ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் அட்லாண்டாவுடைய தலைவர் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் ஃபெட்ரல் ரிசர்வ் உயர்த்துவாங்கன்ற அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் இனி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகத்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்கன்ற சிக்னல் கிடச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டாவும் வெளியாகியிருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஜாப்லெஸ் கிளைம்ஸ் குறைஞ்சிருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு தரப்பில் ரிசெஷன் வரும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது, மற்றொரு தரப்பில் இந்த மாதிரி ஜாப் டேட்டா வந்து பாசிட்டிவாக இருப்பதும் பார்க்க முடியுது. இதுதான் இரண்டு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ் உடைய எக்கனாமி ரிகவரி ஆகும். அது ரொம்ப பாசிட்டிவான செய்தியாக சொல்லப்படுது எக்கனாமிக் டைம்ஸ்ல. சோ இதுதான் நேத்து யுஎஸ் மார்க்கெட் கிரீன்ல க்ளோஸ் ஆவதற்கான எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்காங்க. ஆப்பிளுடைய பார்ட்னரான ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜிஸ் ஐஃபோன் உற்பத்தி செய்வதற்கு அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. அவங்க சைனாலேருந்து வெளியேறுவதற்கு ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க, அல்லது சைனாக்கு பதிலாக சைனாக்கு ஒரு பேக்கப்பாக வேற ஒரு இடத்த அவங்க ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இந்தியாவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மேலும் இந்தியாவில் அவங்க 700 மில்லியன் US டாலர்ஸ் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உறுதி செய்யப்படாத செய்திங்க. அது எந்த இடத்துல அதுவும் தெரியல. பெங்களூருவாக இருக்கக்கூடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அவங்க அந்த முதலீடு செய்தாங்கன்னா அதுவுடன் 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஏஞ்சல் 1 பிப்ரவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் இப்போ எவ்வளோ இருக்குது கஸ்டமர் பேஸ்னால் 13.33 மில்லியன் ஆட்கள் வந்து கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் 12.89. ஸோ 3.4% அதிகரிச்சிருக்கு ஜனவரியுடன் கம்பேர் பண்ணும்போது. பிப்ரவரியே அவங்களுடைய கிளைண்ட் பேஸ். அதே போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 8.76 மில்லியன் ஆட்கள். அதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 52% அதிகரிச்சிருக்கு. கெயில் நிறுவனம் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவிடியில் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணமும் கொடுத்துருக்கிறாங்க. யூனிஃபைட் பைப்லைன் டேரிஃப் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குங்க. 41% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கெயிலுடைய கோரிக்கை வந்து 70% மேலே உயர்த்த வேண்டும் அப்படின்றதாக இருந்தது. ஆனால் இப்போ 41% உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ப்ரொப்போசல் ஸ்டேஜில் இருக்குன்ற தகவல் வந்திருக்கு. இது கெயிலுக்கு பாசிட்டிவான விஷயம்னு சிஎன்பிசி டிவிடியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கெயில் நிறுவனத்திற்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டேரிஃப்ல 124 ரூபாய், 103 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கெயில். என்டிபிசிக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 198 ரூபாய், தற்போது 170 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்டிபிசி. அதானி போர்ட்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 697 ரூபாய், தற்போது 620 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதானி போர்ட்ஸ். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்னு நினைக்கிறேங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 310 ரூபாய் ஒரு ஷேருக்கு. எம்என்எம் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க பிப்ரவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஸ்பர்சல்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கு 4,185 கோடிகள், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 53% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 4.6% அதிகரிச்சிருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சிஸ் 97% பிப்ரவரி மாதத்தில், அதே மந்த் ஆன் மந்தில் 95%, இயர் ஆன் இயர் 98% இருந்தது. கிராஸ் என்பிஏ ரேஷியோ 6.2%, மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்தது. அசட்ஸ் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1.5% அதிகரிச்சிருக்கு. இது அனைத்துமே பாசிட்டிவான விஷயமாக கருதுறாங்க சிஎன்பிசி டிவி 18 மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸுடைய பிப்ரவரி பிஸ்னஸ் டேட்டாவை பார்த்துட்டு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க நான் கன்வெர்டபுள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். 1,650 கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது அந்த செய்தியில். பணத்தை வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்க போகிறதாகவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில்.
கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெடுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் தற்போதைய லெவலிருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பாரத் ஃபோஜ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி TV18 ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்காவிலிருந்து கிளாஸ் ஏ ட்ரக்ஸ்க்கான ஆர்டர் அதிகரிச்சிருக்கு பிப்ரவரி மாதத்தில். இது பாரத் ஃபோஜுக்கான நேரடி ஆர்டர்ஸ் இல்லைங்க, பொதுவாக கிளாஸ் ஏ ட்ரக்ஸோடைய ஆர்டர்ஸ் நார்த் அமெரிக்காவிலிருந்து அதிகரிச்சிருக்கு பிப்ரவரி மாதத்தில்ன்ற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் ஆர்டர்ஸ் வந்து கீழே போயிருக்குங்க. ACT ரிசர்ச் அப்படின்ற ரிசர்ச் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் 15,000-20,000 வாகனங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளாஸ் ஏ ட்ரக்குடைய ஆர்டர்ஸ் அதிகரிக்கும் போது நேரடியாக பயன்பெறக்கூடிய சில ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் தான் பாரத் ஃபோர்ஜ். அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சேர் நேரத்தில் பாசிட்டிவில் போய்கொண்டிருக்கு. அதற்கு ஒரு காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நம்ம பார்த்துருந்தாங்க, பிளாக் டீல் நடந்தது. அதானி குரூப்புடைய ப்ரொமோட்டர் சில ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. யார் வாங்கியிருந்தாங்கன்னா GQG பார்ட்னர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ 15,000 crore அவங்க உள்ள பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக மார்க்கெட் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். இந்த வீடியோ சேர் நேரத்தில் அதானி க்ரீன் எனர்ஜி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. அதான் நம்மளுடைய அப்பர் சர்க்யூட்டாக இருந்தது. அதானி போர்ட்ஸ் இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. அதானி டிரான்ஸ்மிஷன் 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. அதானி என்டர்பிரைசஸ் இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. 10 ஸ்டாக் 2023 60% வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இந்த பரிந்துரை கொடுத்துருப்பது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். ICICI பேங்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1,150 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 34% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. டெக் மஹிந்திராக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 1,300 ரூபாய், 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மாருதி சுசுகிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 9,760 ரூபாய், 13% மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 750, 40% மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இன்ஃபோசிஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 1,800 ரூபாய், 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 7,400 ரூபாய், 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ITC 460 ரூபாய் டார்கெட் எதிர்பார்க்குறாங்க. அதாவது தற்போது லெவலிருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அவங்க வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸுடன் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த எவ்வளோ அதிகரிக்கும்ன்ற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய புரிதலுங்க. ஃபெட்ரல் பேங்க்குக்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 170 ரூபாய், 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அசோக் லேலண்டுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 175 ரூபாய், 21% மேலும் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 550 ரூபாய் அவங்க எதிர்பார்க்குற டார்கெட், 60% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியிலிருந்து கிடைத்தது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகள் இவை. இண்டிகோ ஏர்லைன்ஸ் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் US மார்க்கெட்டை ஒரு இலக்காக வைத்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. கிரி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு கேஸ் போய்கொண்டிருக்கு. இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லப்படுது. என்ன வழக்கு அப்படின்னா, டைஸ்டாரில் அவங்க ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க, அதை விற்பனை செய்கிறாங்க. அதோடைய மதிப்பு என்ன, அதில் தான் அந்த வழக்கு வந்திருக்குங்க. ஸோ அதோடைய மதிப்பு இப்போ வந்து அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா 603.8 மில்லியன் US dollars கொடுத்துருக்காங்க. முன்னே அதே கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்தது வந்து 481.6 மில்லியன் தான் அதோடைய மதிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ 603.8 மில்லியன் US dollarsஆக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அந்த கோர்ட். ஸோ அவங்க விற்பனை செய்கிறாங்க. யாருக்கு விற்பனை செய்கிறாங்கன்னா, செண்டா இன்டர்நேஷனலுக்கு விற்பனை செய்கிறாங்க. அவங்க தான் வாங்குறாங்க. ஸோ இந்த புது மதிப்பில் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கிரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஆலம்பிக் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய 3 ஆலை குஜராத்தில் அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க போட்ட முதலீடு இப்போ கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் அதில் போட்ட முதலீடை ரைட் ஆஃப் பண்ண போகிறாங்க இந்த ஃபார்மா கம்பெனின்ற மாதிரி சிஎன்பிசி TV18 தகவல் சொல்லியிருக்காங்க. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டுக்கேன். கிட்டத்தட்ட 1,490 கோடி ரூபாய் இந்த ஃபார்மா கம்பெனி ரைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. அதற்கு சில காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 ஆலையில் தாமதம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னா, ஒன்று கோவிட்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்றொன்று USFDA அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அப்புறம் 3வதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க அங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துடைய விலைகளெல்லாம் ஒரு சரிவை பார்த்துருக்கு. ஸோ அவங்க போட்ட முதலீடு திரும்பி எடுப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அதை ரைட் ஆஃப் செய்வதாக சொல்லியிருக்காங்க. இது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்க சிஎன்பிசி TV18. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீங்கன்னா இது இன்னொரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.